இன்னைக்கான வீடியோல தி லெஜெண்ட் ஆஃப் எபிசோட் டூ தான் பார்க்க எபிசோட் ஒன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணி பாருங்க வாங்க ஜாமாக்குள்ள போகலாம் லாஸ்ட் எபிசோட்ல கடைசியா நம்ம பார்த்தது குட்டி பையன் அம்மா உயிரை காப்பாத்த சுஜன் கிரீன் ஸ்னேக் கூட சண்டை போடுவா இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பாம்பம் முறைச்சிக்கும் கிரீன்ஸ்னேக் மரத்துல ஏறி தப்பிச்சு போக பாக்கும் சுஜேன் தப்பிக்க விடாம கிரீன்ஸ்னேக் கடிச்சிருவா கீழே விழுந்ததும் மனுஷ உருவத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே நான் ஒருத்தரை கடிச்சிருக்க நீ தான் அவங்களை சுஜேன் மிரட்டுறா நான் யாரையும் கடிக்கல செய்யாத தப்ப நான் ஏன் ஏத்துக்கணும்னு கிரீன்ஸ்னே கேட்க அப்ப நான் கடிச்சேன்னு சொல்றியா அந்த அம்மா உடம்புல உன்னோட விஷயம் தான் இருக்குன்னு சுஜேன் சொல்ற பையனுக்காக பிரார்த்தனை பண்ண அந்த அம்மாவை கேக்குறியா அவங்கள நான் ஒண்ணு பண்ணல அது ஒரு ஆக்சிடென்ட் ஆப்பிள சாப்பிட்டு இருக்கும் யாரோ வர மாதிரி இருந்துச்சு நான் ஆப்பிள அப்படியே வச்சுட்டு போய் சில பக்கத்துல நின்னுக்கிட்டேன் அப்ப அந்த அம்மா பையனுக்காக வேண்டிக்கிட்டாங்க போகும்போது வீட்ல சாப்பிட எதுவும் இல்லைன்னு அங்க இருந்த ஆப்பிள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க நான் சாப்பிட்ட ஆப்பிள அவங்க சாப்பிட்டாங்க இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு நீ என்ன போட்டு அடிச்சிட்டேன்னு கிரீன் ஸ்னேக் சொல்லுது பதிலுக்கு சுஜன் இது எதுவுமே தெரியாம நான் உன்னை அடிச்சிட்டேன் என்ன மன்னிச்சுடு இப்ப அந்த அம்மா கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்காங்க விசத்தை சரி பண்ண மருந்து கேட்க தான் வந்தேன்னு சுஜன் சொல்ல நீ ஒன்னும் கவலை கவலைப்படாத நான் இலகுன மனசுக்காரி அவங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல நான் அவங்களுக்கு உதவி பண்றேன்னு மருந்து தரும் விஜயன் அந்த மருந்த வாங்கிட்டு மறுபடியும் சாரி கேக்குறா சரி கிளம்பு நான் மறுபடியும் உன்ன பார்க்க கூடாதுன்னு கிரீன் ஸ்னேக் அனுப்பி வைக்கும் இன்னொரு பக்கம் பாகை டிமான தேடி வருவாரு ஒரு கடையில சாப்பாடு தருவாங்க எனக்கு சாப்பாடுலாம் எல்லாம் வேணாம் நீங்க டெய்லியும் இங்கதான் இருக்கீங்களா இங்க ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சான பாகை கேக்குறாரு ஆமா கொஞ்ச நாளா குழந்தைங்க எல்லாரும் காணாம போறாங்க குறிப்பா பசங்க தான் டிமாண்ட் தான் அந்த குழந்தைங்களை சாப்பிடுதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கன்னு கடக்காரர் சொல்றாரு அப்படின்னா டிமாண்ட் இந்த சிட்டில தான் இருக்குன்னு பாகை கன்ஃபார்ம் பண்ணிருவாரு கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் இதென்ன ஸ்மல்னு சுஜன் பாட்டுல ஓபன் பண்ணி பாப்பா அதுல டிமாண்ட் பவர் இருக்கும் போல உடனே மணி அடிக்கும் பாகை சுஜன் இருக்க இடத்துக்கு வந்துருவாரு ஏ டிமாண்ட் எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க வந்திருப்ப இன்னையோட உன்ன ஒழிச்சு கட்டுறன்னு மந்திரம் போட ஆரம்பிச்சிருவாரு சுஜன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுவா பாகை விடாம துரத்துவாரு பாகை கிட்ட இருந்து தப்பிச்சு சுஜன் ஒரு வீட்டுக்குள்ள போயிடுவா ரூயும் அவங்க ஒர்க்கரும் சிஎன் ரூமுக்கு வருவாங்க அவரோட ரூம்க்கு போறது தப்பு உள்ள போகாதீங்கன்னு ஒர்க்கர் சொல்றாங்க ரூயி கேட்காம இந்த கிளினிக் எங்களோடது இதுவும் என்னோட ரூம் மாறிதான் நான் அறகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு அவனோட பெட்ல படுத்திருந்தா எங்க அப்பா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கலன்னு ரூயி கேக்குறா நீங்க அப்படி எல்லாம் பண்ணாதீங்க உங்களோட மரியாதை கெட்டு போயிடும்னு சொல்லியும் கேட்காம ரூயா அவங்களை அனுப்பி வச்சுட்டு போய் பெட்ல படுத்துப்பா சுஜனை தேடிட்டு பாகை ரூயி இருக்க ரூம்க்கு வந்துருவாரு போர்வை எடுத்ததும் ரூயி கத்த ஆரம்பிச்சிருவா எல்லாரும் ஓடி வந்துருவாங்க என்னை தப்பா எடுத்துக்காதீங்க நான் டிமாண்ட தேடி வந்தேன் அது இங்கதான் இங்கேயோ பக்கத்துல இருக்கு அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பாகை போயிருவாரு பின்னாடியே சியன் துரத்துவான் ஓடி வரும்போது சியன் ரூயி அப்பா மலை அடிச்சிருவான் பார்த்து வர மாட்டியான்னு அவர் திட்டிட்டு இருப்பாரு ரூயி கத்துவா ஓடி போய் பார்த்தா சுஜன் தான் பாம்பா இருக்கால அவ தப்பிச்சு போயிட்டு இருப்பா சியன் சுஜன் மேல சாம்பல் மாதிரி எதையோ தூவுறான் சுஜன் அப்படியே சுருண்டு படுத்துறா அகை கிட்ட இருந்து தப்பிச்சு உங்கள்கிட்ட மாட்டிக்கிறான் ரூயி அப்பா நீ ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டியா நான் உனக்கு எதுக்கு சம்பளம் தரேன்னு திட்டிட்டு இருப்பாரு சியன் பழிச்சு காமிப்பான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்து

ரூயி உன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்காத அவளை பணக்கார வீட்டுலதான் கட்டி வைப்பேன்னு சொல்றாரு மாஸ்டர் எனக்கு ரூயி மேல எந்த ஆசையும் இல்லன்னு சீன்னு சொன்னதும் சரி அந்த பாம்பை எடுத்துட்டு போய் கொண்டுன்னு சொல்லிட்டு போயிருவாரு சியன் பாம்ப தண்ணியில விட்டுட்டு நீ போ மாஸ்டர் கேட்டா நான் கேர்லஸ்ஸா தொலைச்சிட்டேன்னு சொல்லிக்கிறேன் இனிமே அடுத்தவங்க பெட்டுக்கு போகாது இவன் தப்பானவன் நல்லவன் தான் நினைக்கிறான் வீட்டுல சியன் குட்டி பையன் அம்மாவை செக் பண்ணி பாத்துட்டு நான் எவ்வளவு ட்ரை பண்ணியும் எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுவான் நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள் சிஸ்டர் ஏதாவது வழிய கண்டுபிடிப்பாங்கன்னு குட்டி பையன் சொல்றான் நீ அவளை நம்பாத அவ உன்னை நல்லா ஏமாத்துறா அவ திரும்ப வரமாட்டான்னு சியன் சொல்லி இருப்பான் சடனா சுஜன் வந்து நிப்பா சியன் பயந்து போய் நீ எப்படி வந்தனு கேக்குறான் கதவு திறந்து இருக்கிறத பாத்துட்டு நீ கதவை லாக் பண்ணலையானு சியன் கேக்குறான் நீ உள்ள வரும்போது கதவை லாக் பண்ணாம விட்டுட்டு சின்ன பையனை திட்டுறியா நீ போய் உடனே உங்க அம்மாவுக்கு இந்த மருந்து கொடுன்னு சுஜன் குடுக்குறா குட்டி பையனும் வாங்கிட்டு போயிருவான் ஹே நீ என்ன மருந்து கொடுத்தா சொல்லுன்னு சியன் கேக்குறான் நான் சொல்ல மாட்டேன்னு சுஜன் சொல்ல சியன் பயந்து போய் வேகமா ஓடி வருவான் அதுக்குள்ள குட்டி பையன் அம்மா எழுந்துருவாங்க சிஎன் செக் பண்ணி பார்த்துட்டு நார்மலா இருக்காங்க இதே எப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருப்பான் குட்டி பையன் அம்மா என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றினு சொல்றாங்க சிஸ்டர் தான் உங்க உயிரை காப்பாத்தினாங்கன்னு குட்டி பையன் சொல்ல சுஜன் இன்ற வாய்க்கிறா உங்க அம்மா சுஜனுக்கு நன்றி சொல்றாங்க ரொம்ப லேட் ஆச்சு எல்லாரும் இருங்க ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் நான் டின்னர் ரெடி பண்றேன்னு குட்டி பையன் அம்மா சொல்ல நீங்க இருங்க நான் போய் ரெடி பண்றேன்னு சியன் போறான் சிஎன் கூடவே ஹெல்ப் பண்றேன்னு சுஜனும் போயிடுவா நீ சமையல் பண்ணுவியா இதுவா பசங்க நாளே கிச்சன் பக்கம் வர வரமாட்டாங்களேன்னு சுஜன் கேக்க பசங்க மட்டும் இல்ல சோம்பேறிங்களும் கிச்சன் பக்கம் வர மாட்டாங்க தீ பிடிக்க மாட்டேங்கிட்டு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்றியான்னு சியன் கேக்குறான் ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நீ குக் பண்றேன்னு அனிமல்ஸ் எல்லாத்தையும் கொள்வதானே அப்புறம் ஏன் காலையில அந்த பாம்பை தப்பிக்க விட்டேன்னு சுஜன் கேக்குறா எப்படி உனக்கு தெரியும் என்ன ஃபாலோ பண்றியான சியன் கேக்க நான் ஒன்னும் உன்ன ஃபாலோ பண்ணல தூரத்துல நின்று பார்த்தேன்னு சுஜன் சமாளிப்பான் தீ எல்லா இடத்துலயும் பரவதுக்காக சுஜன் விசிறி விடுவா அனல் நிறைய வரும் சீயன் ஓடி வந்து சுஜனை இழுத்து உனக்கு எதுவும் ஆகல இல்லன்னு கேக்குறான் எனக்கு எதுவும் ஆகல நான் நல்லா இருக்கேன் நீ எல்லாரையும் இப்படிதான் காப்பாத்துவியா அந்த ஸ்னேக்க காப்பாத்தின மாதிரி நீ ஏன் அந்த ஸ்னேக தப்பிக்க வச்சேன்னு சுஜன் கேக்குறா அந்த பாம்பை கொள்றதுக்கு பதிலா நான் மூலிகைய பயன்படுத்திப்பேன்னு சீயன் சொல்றான் நீ மக்களை ஏமாத்துறிய அது தப்பில்லையா நீ என்ன நல்லவனான்னு சுஜன் கேட்க நான் மக்களை ஏமாத்தல என்னோட பேஷண்ட்க்கு பெஸ்ட் மருந்த தான் நான் குடுக்கறேன்னு சீன் சொல்றான் அப்ப எதுக்காக நீ ரூயி எல்லாரும் நாடகம் போட்டீங்கன்னு சுஜன் கேட்க குட்டி பையன்ல இருந்தாங்க அவங்களுக்கு மூலிகை வாங்க தான் அப்படி சியன் சொல்றான் அதை கேட்டதும் நான் தான் இவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இவன் நல்லா வந்தான்னு சுஜன் நினைக்கிறான் நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க மெடிசன் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு என்ன மெடிசன் கொடுத்த நான் அதை பாக்கலாமான்னு சியன் கேக்குறான் சுஜன் அப்புறமா காமிக்கிறேன்னு சமாளிச்சுடுவா சமைச்சு முடிச்சதும் எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சியன் கேக்குறான் சுஜன் அவ கையால எடுத்து சாப்பிடுவா அத சியன் ஒரு மாறி பாப்பான் குட்டி பையன் நீங்க கையால தான் சாப்பிடுவீங்களான்னு கேக்குறான் எங்க அப்பா ஒரு துறவிய மீட் பண்ணாரு அவர் தான் கையால எடுத்து சாப்பிட சொன்னாரு இது ஒரு பிராக்டிஸ்ன்னு சுஜன் சொல்றான் ஆமா இத நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடியும் இப்படிதான் சாப்பிடுவியானு சியன் கேக்க இல்ல நான் இப்பதான் முதல் தடவை சாப்பாடே சாப்பிடுறேன்னு சுஜன் வளரிடுவா எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க நான் இங்க ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டிருக்கேன் சாப்பாடு இப்பதான் முதல் தடவை சாப்பிடுறேன் எனக்கு இதுவே போதும் நூன் அப்புறம் சாப்பிட கூடாது நான் ஆல்ரெடி ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டேன் எனக்கு போதும்னு சொல்லிடுறான் சியன் சமைச்சது பிடிக்கலையான குட்டி பையன் கேக்குறான் அவங்க ஊர் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க என்னோட பேட் லக் நான் சமைச்சது அவங்களால சாப்பிட முடியலன்னு சியன் சொல்றான் அப்போ ஒண்ணு பண்ணுங்க இன்னைக்கு ஃபெஸ்டிவல் நடக்குது இல்ல அங்க எல்லா சாப்பாடும் கிடைக்கும் நீங்க ரெண்டு பேரும் போங்கன்னு குட்டி பையன் அனுப்பி வச்சிருவான் நீ வின் பண்ணிட்ட நீ சொல்றத நான் பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணிருக்க நான் என்ன பண்ணனும் சொல்லுன்னு சியன் கேக்க நீ விலையுயர்ந்த மூலிகைய பயன்படுத்தினதுனாலதான் என்னால ஈஸியா குட்டி பையன் அம்மா உயிரை காப்பாத்த முடிஞ்சுது இனிமே நீ யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு சுஜன் சொல்ல சியனும் ஒத்துக்கிறான் அது சரி நீ அவங்களுக்கு என்ன மருந்து கொடுத்தன்னு சியன் கேக்கும் போது ஏதோ ஒண்ணு சொல்லி சுஜன் சமாளிச்சிருவான் இன்னொரு பக்கம் கிரீன் ஸ்னேக் அவங்க அம்மாவை நினைச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா சின்ன வயசுல அவங்க அம்மா அர்ஜென்ட் மேட்டர்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க இன்னும் அவங்க திரும்பி வந்திருக்க மாட்டாங்க அத நினைச்சு அவ ஓவரா ஒயின் குடிச்சிட்டு ஏன் நீங்க ஒயினே குடிச்சிட்டு இருக்கீங்க பாம்பு ஃப்ரை சாப்பிடுங்க டேஸ்டா இருக்கும்னு வேட்டர் சொல்றான் இவளே ஒரு பாம்பு இத கேட்டு சும்மாவா இருப்பா எனக்கு பாம்பு ஃப்ரை இல்ல ஹியூமன் ஃப்ரை தான் வேணும்னு பாம்பா மாறி கொன்றுவா அந்த டைம்ல பாகை எங்க வந்துருவாரு ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும் கிரீன் ஸ்னேக்கால தாக்கு பிடிக்க முடியாது பாகை மந்திரத்துல மயங்கிடுவா கரெக்டான டைம்ல சுஜன் வந்து கிரீன் ஸ்னேக்க கூட்டிட்டு போயிடுவா பெஸ்டிவலுக்கு சுஜன் வந்திருப்பா சுஜனை ஃபாலோ கிரீன் ஸ்னேக் வருவா இப்ப நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்றேன்னு சுஜன் கேக்குறா நீ இந்த சிட்டிக்கு புதுசு இந்த சிட்டியை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது நான் உன ப்ரொடக்ட் பண்றேன்னு கிரீன் ஸ்னேக் சொல்றா அதெல்லாம் நீ ப்ரொடக்ட் பண்ணிக்க அப்புறம் என்ன காப்பாத்தலாம் அன்னைக்கு அந்த மருந்துல எதையோ மிக்ஸ் பண்ணி சுஜன் சொல்ல எல்லாம் தெரிஞ்சுதான் என்ன காப்பாத்துனியா நான் உன் கூட தான் இருப்பேன்னு கிரீன் ஸ்னேக் கைய பிடிச்சுக்கிறான் உன் வழியில போ நான் ஏன் வழியில போறேன்னு சுஜன் போயிடுவா சியன் ரூயையும் அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்திருப்பாங்க சியன் காசு கொடுத்து போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்லுவான் ரூயி பின்னாடியே சுஜன் போவா சுஜன் பின்னாடி கிரீன் ஸ்னேக் வந்திருப்பா அவ உள்ள போகாம வெளியில உட்காந்து சாப்பிடுவா ரூயி சுஜன் ஒரே இடத்துல ட்ரெஸ் பாத்துட்டு இருப்பாங்க ரூயி நீ என்ன ஓல்டு ஃபேஷனா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போவா உடனே சுஜன் ரூயி எடுத்த ட்ரெஸ் எடுத்துப்பா ரூயி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது சுஜனை பாத்துருவா என்ன பார்த்தா அப்படியே காப்பி அடிச்சுட்டுன்னு திட்டா ரொம்ப அழகா இருக்கீங்க உங்களை பார்த்தா டிமாண்ட் மாதிரி தெரிலன்னு சுஜன் சொல்ல யாரை பார்த்து டிமாண்ட் சொல்றேன்னு ரூயி சண்டைக்கு போவான் அந்த டைம்ல கிரீன் ஸ்னீக் வந்து டிமான் எல்லாம் உன்னை விட ரொம்ப அழகா இருப்பாங்க என்னோட ஒய்ஃப் எவ்வளவு அழகா இருக்கா பாருன்னு ஃபன் பண்ணுவான் ரூயி காண்டாகி வெளியில போயிடுவான் சுஜன் வெளியில போகும்போது கடைக்காரர் காசு கேட்கிறாரு அவளுக்கு ஒன்னும் புரியாது முளிப்பா பாத்தியா நான் எல்லாமே உன்னால வெளியில போக முடியாதுன்னு சொன்ன இரு வரேன்னு சொல்லிட்டு கிரீன் ஸ்னேக் போய் பணம் தருவா அதுக்குள்ள சுஜன் ஓடிடுவான் இந்த பெஸ்டிவல்ல டிமான் ஒரு கடையை போட்டிருக்கும் குட்டி பசங்களுக்கு விளையாட்டு பொருட்களை விக்கும்போது உங்க கையில கயிறு மாதிரி ஏதோ உன கட்டி விடுது இன்னொரு பக்கம் சிஎன் சுஜன் எழுதி இருந்ததுக்கு பதில் கண்டுபிடிப்பான் அதே போல சுஜன் வந்து சிஎன் எழுதினதுக்கு பதில் கண்டுபிடிப்பான் இன்னொரு பக்கம் பாகையும் டிமான தேடி இந்த பெஸ்டிவல்க்கு வந்திருப்பாரு டிமான் முகமூடி போட்டு வருவா அங்க ஒரு விபத்து ஆகுது எல்லாரும் சிதறி ஓடுறாங்க சியன் காப்பாத்தலான் அவளை பிடிப்பான் அப்புறம் தான் தெரியும் அது சுஜன்னு இதோட இந்த எபிசோட் முடியுது டிமான் குழந்தைகளை கொல்லுமா இல்ல பாகை டிமான பிடிப்பாரா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட மறக்காம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க